வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு வெட்டிங் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ இதில் வந்து ஒரு 5 செகண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஃபோட்டோஸ் மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே எனேபிள் பண்ணிடுங்க அந்த விக்னேட்ன்ற ஆப்ஷனை வந்து. ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற எஃபெக்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே அந்த விக்னேட்ன்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலனா ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எல்லா எஃபெக்ட்டுமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாக் வைக்ஸில் இருக்க ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கிளாக் ஒர்க்குன்ற எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் 15 செகண்ட் மட்டும் தான் எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் வேணாலும் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்டில் பிளர் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிளரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆஃப் ஸ்க்ரீனுக்கு தான் அந்த பிளர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் ஃபுல்லாக. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பிளர் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 3 வந்து கொடுத்துருங்க. இப்போ 3 கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அதோடய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த பிளரோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போது லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீனும் ப்ளூவும் ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ளூ கலர் ரிமூவ் ஆகாமல் இருந்தால் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்து நீங்கள் ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகிட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடை பாருங்கள், 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், மேலே 28 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 35-37 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக்கை கணக்கு கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும்தான் இப்போ ஷோ ஆகும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்து க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து வீடியோஸை வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டி ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜோட டைம் டியூரேஷன் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அதன் செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக வந்து வீடியோ வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எகைன் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸாக நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி அதுக்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பேக்கில் போய்டும். இப்போ அந்த க்ரீன் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண செலக்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நாம் ரிமூவ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஸோ அதுக்கு ரைட் சைடு அந்த கீ கலர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்குவாங்க.
க்ரீன் கலர் கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த க்ரீன் ரிமூவ் ஆகி கரெக்டாக பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ தெரியும். இப்போ ரைட் சைடு பாருங்கள், ரெண்டு செட்டிங் இருக்கும், கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 55 வந்து கொடுத்துருங்க, மேலே 28 இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 35 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான இடத்துல ஜூம் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப் ஃப்ரேம் வந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து எகைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அந்த பேலன்ஸ் இருக்க அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் அந்த இடத்துல லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எகைன் ஒரு ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கிட்ட சென்ட் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு அந்த 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்து அந்த ஃப்ரேம் வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு, கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக இப்போ வீடியோட எண்டிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 15 seconds எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ட்ரீம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் ஆகிடும். கரெக்டாக இப்போ நம்ம எடிட் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் பார் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு அந்த மியூசிக் பார் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மேலே வந்து ரைட் சைடு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 seconds தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 15 seconds தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சி. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண போகிற ஃபிக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மியூசிக் பாரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் வரும். கிராப்பிங் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. கீழே அதுக்கு கீழே ஷேப்னு இருக்கும். ஸோ ஷேப்பில் வந்து சர்க்கிள் ஷேப் கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்கள் ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் கிராப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து இப்போ பேக்கில் போயிடும். அந்த மியூசிக் பேர் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ இந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டுங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெட்டிங்ன்ற PNG லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய சைஸை கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன், கலர்ஃபுல்லான வீடியோன்னு. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ட்ராக் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக வீடியோஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து இப்போ கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாங் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகும் ப்ளே ஏதாவது ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வெட்டிங்க்கு கூட வீடியோ வந்து மேக் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரேம் ரேட்டை 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். வீடியோ வந்து இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.